அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் உலக போருக்கான பதற்றம் நிலவுவது உலக நாடுகளை கலவரப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போதே பங்கு சந்தைகள் சரியா துவங்கி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீண்ட போருக்கு நாங்கள் தயார் அப்படின்னும், தொடரக்கூடிய பதற்றத்தின் காரணமாக ஹிஸ்புல்லா துணைத் தலைவர் திட்டவட்டமாக பல கருத்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, மேலும் இந்த போர் பதற்றத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பரபரப்பான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன்றாம் உலக போருக்கான பதற்றம் நிலவுவது உலக நாடுகளை கலவரப்படுத்தி இருக்குங்க. தற்போது பங்கு சந்தைகளும் சரிய துவங்கி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இரு நாடுகளுமே சமரசத்திற்கு கை குலுக்க தயாராகவே இல்லை. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஹிஸ்புல்லாவுடன் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்துமாறு கூறிய நிலையில், இஸ்ரேல் அதனை முற்றாக நிராகரித்திருக்காங்க. மேலும் மோதலை 21 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்காக இருதரப்பினருக்கும் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் கூட்டாக முன்வைத்த செயல் திட்டத்தை இஸ்ரேலும் ஏற்கலை. லெபனானில் கடந்த 17 மற்றும் 18 தேதிகளில் ஆயிரக்கணக்கான பெய்ஜர்கள், வாக்கி டாக்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், சூரிய சக்தி சாதனங்கள் போன்ற பிற சாதனங்களில் வெடிகுண்டை மறைத்து வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த 7 தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய காசா போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வரும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த ஆகஸ்ட் தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படுது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ட்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹவ் இஸ்ரேல் இராணுவம் தாக்கி கொன்றாங்க. இதனை நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தியிருந்தது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் எதிரிகளுக்கு எதிராக புனித போரை தொடர இந்த அமைப்பு உறுதியளித்திருக்காங்க. நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பிறகு நயீம் காசிம் ஹிஸ்புல்லாவின் துணைத் தலைவராக செயல்படுகிறார். நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்ட பிறகு முதன் முறையாக தொலைக்காட்சியில் தோன்றிய அவர், இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நடத்த முடிவு செய்தால் ஹிஸ்புல்லா போராளிகள் லெபனானை எதிர்த்து போராடவும் பாதுகாக்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாக ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்க சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு புதிய தளபதிகளை நம்பி செயற்படுவதாக அவர் தெரிவித்திருக்காரு. நமது இராணுவ திறனை இஸ்ரேலால் பாதிக்க முடியாது. துணை தளபதிகளும் இருக்காங்க. எந்த பதவியில் இருக்கும் தளபதி காயம் அடைந்தால் அவருக்கு பதிலாக இன்னொருவர் இருக்கிறார் என்றும் அவர் சொல்லியிருக்கார். இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு உறுதியளித்த அவர், நீண்ட ஊருக்கு நாங்கள் தயார் அப்படின்னும் சொல்லியும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இஸ்ரேலால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு ஈரான் நாட்டின் உச்ச தலைவரும் மத குருவுமான அயதுல்லா அலி காமேனி தெரிவித்திருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியிருப்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹமாஸ், ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தீவிரமடைந்திருக்க நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை, அரிதான உரையாற்றியிருக்கார். அப்போது அவர் இந்த பிராந்தியத்தில் இருந்து மேற்கு நாடுகளுக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவாயிலாக இஸ்ரேலை மாற்றும் நோக்கிலேயே அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அதற்கு பாதுகாப்பை வழங்கி வருகிறது. ஆனால் நமது பிராந்தியத்தின் எதிர்ப்பு சக்தி இஸ்ரேலுக்கு எதிராக பின்வாங்காது. அனைத்து முஸ்லிம்
நாடுகளும் பாதுகாப்புக்காக ஒன்றுபட வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஏமன் வரைக்கும், ஈரானில் இருந்து காசா மற்றும் லெபனான் வரை முஸ்லிம் நாடுகள் தற்காப்புக்காக தயாராக வேண்டும். இஸ்ரேலை எதிர்கொள்வதில் ஈரான் தாமதம் செய்யாது. அதே நேரத்தில் அது தனது கடமையை நிறைவேற்ற அவசரப்படாது. சில இரவுகளுக்கு முன்பு நமது ஆயுதப்படைகள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கை என்பது முற்றிலும் சட்டப்பூர்வமானது. லெபான் மற்றும் பாலஸ்தீன போராளிகள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் சிந்தும் ரத்தம் உங்களுடைய வலிமையை பலவீனப்படுத்தக்கூடாது. கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தர்க்க ரீதியிலானது மற்றும் சட்டப்பூர்வமானது. பாலஸ்தீனியர்கள் செய்யது சரியானது அப்படின்னு அயதுல்லா அலி காமேனி தெரிவித்தும் இருக்கார். 5 பிறகு மக்கள் முன்பு பொது கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் உரை நிகழ்த்தியிருப்பது கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இதனிடையே வியாழனன்று, அதாவது அக்டோபர் 3, பேச்சூட்டில் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளின் தலைவரான முகமது ரஷீத் சஹாபி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4 தெரிவித்திருக்காங்க. லெபனான் எல்லை பகுதியில் இஸ்ரேல் துருப்புக்கள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கு. லெபனான் போராளி குழுவான ஹிஸ்புல்லா இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை, தெற்கு லெபனானின் எல்லை பகுதியில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தியதாகவே சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்தின் காசாவை ஆட்சி செய்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் பகுதியில் நுழைந்து கொடூர தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு பதிலடியாக காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தரைவழி தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸிடையே ஓராண்டாக போர் நீடித்து வந்துட்டுருக்கு. இதற்கிடையே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தீவிரவாத குழுக்களும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் லெபனானின் ஹஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த 27 இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்திருக்காரு. இதை தொடர்ந்து லெபனான் எல்லைக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் நுழைந்து தரைவழி தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதே போல் ஏமன் நாட்டின் ஹவுதி தீவிரவாதிகள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஏமன் நாட்டின் துறைமுகங்களை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு. சிரியாவின் ஷியா பிரிவைச் சேர்ந்த பல்வேறு தீவிரவாத குழுக்களும் இஸ்ரேலை குறிவைத்து தொடர் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த குழுக்களுக்கு சிரியா அதிபர் ஆசாத் ஈரான் இராணுவம் முழு ஆதரவு அளிக்கிறது. இந்த நிலையில் லெபனான், காசா, சிரியா, ஏமன் ஆகிய நாடுகள் மீது இஸ்ரேல் இராணுவம் தற்போது ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. பாலஸ்தீனத்தின் காசா பகுதி தற்போது இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு. எனினும் ஹமாஸ் தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஈரான்ல மிகப்பெரிய தாக்குதல் கடந்த 2 இரவு இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் விமானப்படை தளங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் 180 ஏவுகணைகளை வீசியிருக்கு. அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேல் இராணுவம் நடுவானில் இடைமறைத்து அழித்திருக்காங்க. ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதன்படி ஈரானின் 6 இருக்கக்கூடிய அணு உலைகள், எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டிருக்க. ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்திய நிலையில் ஈரான் எண்ணெய் கிணறுகள், மின் விநியோக கட்டமைப்புகளை குறிவைத்து விரைவில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த பின்னணியில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியில் உரையும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சில பகிர் கருத்துக்களை தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் என்று அவர் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாக எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. மத்திய கிழக்கில் இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியாக போர் வெடிக்கக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு. இதனால் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் கவனம் பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும். இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்களினுடைய ஆதரவினால் மட்டுமே இருக்காங்க அப்படின்னும் மிக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு.